ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேரளா கிச்சன். நான் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறேன். அப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு அவ்வளோ வெஜிடபிள்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே அரை கப்பு துவரப்பருப்பும் அரை கப்பு துருவிய தேங்காயும் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரே ஒரு முருங்கைக்காயும் ஒரு பெரிய சைஸு தக்காளியும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கு. இப்போ இந்த புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு எடுத்து வச்ச இந்த துவரப்பருப்பு நல்லா வேக வைக்கணும். அதுக்காக நான் இங்கே ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் இந்த துவரப்பருப்பு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ இதிலேக்கே கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் 1 ஸ்பூன் கோகனட் ஆயிலும் சேர்த்து 3 கப்பு தண்ணியும் சேர்த்து நமக்கு இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு நமக்கு குக்கரில் வேணால் கூட வேக வச்சிடலாம். ஏன்னா எனக்கு இந்த மண் பாத்திரத்தில் வேக வைக்கணும் தான் பிடிக்கும். அதனால நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்காங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதிலேக்கே கட் பண்ணி வச்சா முருங்கைக்காயும் தக்காளியும் 2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காயும் தக்காளி எல்லாம் 1/2 குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி இருக்குல்ல, அது நல்லா புழிஞ்சு அதோடைய தண்ணி மட்டும் இதிலேக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த துருவிய தேங்காய் இருக்குல்ல, அது ஒரு மிக்சியோடைய ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வச்சு இதோட புளிப்பு வாசனையெல்லாம் போயிச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இருக்குல்ல, அது நமக்கு இதிலேக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இவ்வளோ கட்டி வேணால் கொஞ்சம் லூஸ் ஆகணும். அப்படி இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். நான் இங்கே அந்த தேங்காய் அரைச்சி அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸே கொதிக்க வச்சாலே போதும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான மறுபடியும் சேர்த்து கொடுக்கலாம். இவ்வளோதான், இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி நமக்கு தாளிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் இங்கே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருக்கு. இப்போ நமக்கு 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நமக்கு பருப்பு குழம்பில் ஊற்றிடலாம். இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ரெசிபியுமாய் வர்றது வரைக்கும் பாய்.